உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்கள்லையுமே பெண்பால் உயிரினங்கள் தான் முட்டையிட்டு அடக்காத்தோ குட்டிகளை போட்டோ சந்ததியை பெருக்குது. ஆனால் ஒரே ஒரு உயிரினத்தில் மட்டும்தான் ஆண்பால் உயிரினம் முட்டைகளை அடக்காத்து கொஞ்சம் பொறிக்குது. அந்த விசித்திரமான உயிரினத்தை பற்றின ஒரு சில தரவு துளிகள் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், தரவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அந்த உயிரினம் கடல் குதிரை தான். இது கடலில் வாழ்கிற ஒரு வகை மீன். இதுக்கு செவுள் துடுப்புகள்லாம் இருந்தாலும் இதை பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே தெரியாது. இதோட தலை குதிரை மாதிரி இருக்கும், அதனால தான் இதை கடல் குதிரைன்னு சொல்கிறாங்க. தலை மட்டும்தான் குதிரை மாதிரி இருக்கும், உடம்ப பார்த்தா கம்பளி பூச்சிக்கு இருக்க மாதிரி இருக்கும். இதோட வால் நீண்டு சுருண்டு இருக்கும். இந்த கடல் குதிரையோட வாய் நீண்டு குழல் மாதிரி இருக்கும். இதோட முதுகில் துடுப்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், அதை பயன்படுத்தி தான் அது நீந்துது. இதோடைய கண்கள் ரொம்பவே சின்னதாக இருக்குமா, அந்த ரெண்டு கண்களுமே எந்த பக்கம் வேணாலுமே பார்க்குற மாதிரி இருக்குமா. எப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு கண்ணால் மேலேயும் இன்னொரு கண்ணால் கீழேயும் பார்க்க முடியுமா. இந்த கடல் குதிரையோட தலையில் க்ரௌன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், அதை கோரல் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடல் குதிரையோட உடம்புல ரெண்டு வகையான பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஒன்று வரிகளாக இருக்கலாம், இல்லைன்னா புள்ளிகளாக இருக்கும். இதோட வாலை பின்னோக்கி வளைக்க முடியாது. சாப்பிட்றப்பவும் மற்ற கடல் குதிரையோட தொடர்பு கொள்ளும் போதும் ஒரு விதமான ஒளியை எழுப்புமா. இந்த கடல் குதிரை நத்தையை விட மெதுவாக தான் நகருமா, அதாவது ஒரு மணி நேரத்தில் 5 அடி வரைக்கும் தான் இதால் நகர முடியுமா. கடல் குதிரைகளோட ஆயுஷ் காலம் 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும். இந்த கடல் குதிரைகள் அதோட வாழிடத்தை அவ்வளோ ஈஸியாக மாற்றாதான். அது தங்கியிருக்கிற இடம் முழுசாக அழிஞ்சு போனாலோ சேதமானாலோ மட்டும்தான் இடத்த மாற்றுமா. கடல் குதிரைகளோட அளவு ஒரே மாதிரி இருக்காது. சின்ன பம்ப்கின் விதை சைஸில் இருந்து வாழைப்பழ அளவு அளவு கூட பெருசாக இருக்குமா. உலகத்திலே ரொம்ப சின்ன சைஸ் கடல் குதிரை இந்தோனேசியாவில் இருக்குது. ஏறக்குறைய 13.8 மில்லிமீட்டர் அளவுள்ள இந்த இனத்தோட பேர் சட்டோமிஸ் பிக்மி சீஹார்ஸ். பெரிய சைஸ் கடல் குதிரைகள் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இது கிட்டத்தட்ட 35 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமா. இதோட பேர் பிக் பெலீடு சீஹார்ஸ். இந்த கடல் குதிரைகள் ரொம்பவே மெதுவாக நகரனால மற்ற உயிரினங்கள்டிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கடல் தாவரங்களுக்குள்ளே தன்னை மறைச்சிக்குமா. இதோடைய உடலமைப்பு ரொம்ப எலும்பாக இருக்கிறதுனால ஒரு சில உயிரினங்களை தவிர மற்ற எல்லாம் இதை சாப்பிட்றது கிடையாது. இதுக்கு பல்லும் வயிறும் கிடையாது. இதோட குழல் போன்ற வாயை வச்சு தான் சின்ன சின்ன மீன் இறால் மிதவை உயிரினங்களை உறிஞ்சு சாப்பிடுமா. இந்த உறிஞ்சப்படுற உணவு நேராக இதோட செரிமான உறுப்புக்கு போயிடுமா. அதனால தான் இதுக்கு அடிக்கடி பசிக்கிறதுனால இது உயிரோடு இருக்கணும்னா அடிக்கடி சாப்பிட்றது கட்டாயமாக இருக்கான். இந்த கடல் குதிரைகளால் வேகமாக நகர முடியாததால் அதோட வாழை வச்சு கடல் தாவரங்களை இறுக்க பற்றி பிடிச்சிக்குமா. இது ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 3000 இறால் குஞ்சுகளை சாப்பிடுமா. இந்த கடல் குதிரைகள் மேட் பண்ணணும்னு விரும்பும்போது அதோட இணையை கவர்றதுக்காக இதோட நிறத்தை மாற்றிக்கிட்டே இருக்குமா. இணை சேர்ந்த உடனே அந்த ரெண்டு கடல் குதிரையும் அந்த வாள்களை ஒன்றோட ஒன்று பின்னிருமா. அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி வருமா. அப்போ கலரை மாற்றிக்கிட்டே இருக்குமாம். இதோடைய தோல்லையும் பச்சொந்திக்கு இருக்கிற மாதிரி கிரமட்டோஃபோர்ஸ்ன்ற நிறமிகள் இருக்குது. அதனால தான் கலரை தனக்கு ஏற்ற மாதிரியும் நினச்ச மாதிரியும் மாற்றிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் பெண் கடல் குதிரை ஆண் கடல் குதிரையோட வயிற்று பக்கத்தில் இருக்கிற பைக்குள்ளே முட்டைகளை போட்டுட்டு போயிருமா. அதுக்கப்புறம் ஆண் கடல் குதிரையோட அணுக்கள் அந்த முட்டையோடு சேர்ந்து உயிர் உருவாகுமா. 5-6 வாரம் வரைக்கும் ரொம்பவே அந்த முட்டைகளை கவனமாக பார்த்துக்குமா ஆண் கடல் குதிரை. அதுக்கப்புறம் குஞ்சு பொறிச்சு வெளியில் வர ஆரம்பிச்சிருமா. 1500 குட்டி குட்டி கடல் குதிரைகள் வெளியில் வர்றதில் 5-10 கடல் குதிரைகள் மட்டும்தான் பிழைக்குமா. இப்படி கடல் குதிரையானது ஒரு அப்பாவாகவும் இருக்குது, அதே சமயம் ஒரு அம்மாவாகவும் இருக்குமா. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான உயிரினத்தை பற்றி ஒரு சில தரவு துளிகளை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். மேலும் வேறு சில தரவு துளிகளோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.